தமிழ் சீனியர் நவம்பர் 1988 கெட் ரெடி 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட். பெரியோர்களே, பெருமை மிக்க இந்த மாநகரத்தில் ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு நடைபெற உள்ள இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பதிப்பக உரிமையாளர்களையும் புத்தக விற்பனை துறையில் ஈடுபட்டுள்ளவர்களையும் இக்கண்காட்சி சிறப்பாக அமைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக பாராட்டுகிறேன். விழா தொடங்குவதற்கு முன்பு சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகள் அணிவகுத்து வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அக்குழந்தைகள்தான் வருங்காலத்தில் இந்தியாவை எல்லா வளங்களும் பொருந்திய நாடாக ஆக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு புத்தகங்களை படிக்கும் பழக்கம் சிறு வயதிலேயே ஏற்பட வேண்டும். பாட புத்தகங்களை படிப்பதனால் மட்டுமே அவர்களுடைய அறிவு விசாலம் அடைந்துவிட முடியாது. வெளிநாடுகளில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிக அளவில் வெளியிடப்படுவதாக அறிகிறோம். ஆனால் நம்முடைய நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு குழந்தை இலக்கியம் வளர்ச்சி பெறவில்லை. அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் மிக குறைவான அளவிலேயே வெளிவருகின்றன. அவற்றிலும் பெரும்பாலானவை வேற்று மொழிகளிலிருந்து மொழி பெயர்க்கப்பட்டவைகளாகவே உள்ளன. மேலும் குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் எளிய தமிழில் சிறுகதைகள், சந்தத்தோடு கூடிய பாடல்கள் ஆகியவற்றை எழுதக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில்தான் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த நிலைமைகள் மாறவும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அதிக அளவில் வெளியிடப்படவும் குழந்தை இலக்கியம் படைப்பவர்கள் ஊக்கப்படுத்தப்படவும் எல்லா நடவடிக்கைகளையும் பதிப்பக உரிமையாளர்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்புகளையும் புதினங்களையும் மக்கள் விரும்பி விலை கொடுத்து வாங்கி படித்தார்கள். அத்தகைய புத்தகங்கள் அதிக பக்கங்களையும் கொண்டிருந்தாலும் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் பொதுமக்கள் அவற்றை விரும்பி வாங்கினார்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் விரும்புவது குறைந்த விலையுள்ள கதை புத்தகங்களைத்தான் என்று அறிகிறேன். மக்களுடைய இந்த மனப்போக்கை கருத்தில் கொண்டு நல்ல தரமான சிறப்பான கதையம்சம் கொண்ட கதை புத்தகங்களை மலிவு பதிப்பாக வெளியிட பதிப்பக உரிமையாளர்கள் முன்வர வேண்டுமென இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்ட சில நல்ல புத்தகங்களுக்கு மறுபதிப்பு வெளியிடப்படாத காரணத்தால் அவை தற்போது நூலகங்களை தவிர வேறு இடங்களில் கிடைப்பதே இல்லை. அத்தகைய நல்ல புத்தகங்கள் சமுதாயத்திற்கு நலன் பயக்கக்கூடியவை. ஆதலால் இலாப நோக்கை மனதில் கொள்ளாமல் அவற்றின் மறுபதிப்புகள் அவ்வப்போது வெளிவர சம்பந்தப்பட்டவர்கள் மற்ற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை அண்ணா சாலையிலுள்ள செந்தில் நிறுவனம், மதுரை மேற்கு வீதியிலுள்ள குமார் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், இன்றைய தினம் மக்களால் மிகவும் விரும்பி வாங்கப்படும் பலதரப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் அவற்றிற்கான உதிரி பாகங்கள், இணைப்பு பாகங்கள் ஆகியவற்றை நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் என்பதை தாங்கள்
அறிவீர்கள். மேலும் ஒரு புதிய முயற்சியாக தலை கவசங்கள் விற்பனையையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என்பதை தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் விற்பனை உரிமை பெற்றுள்ள இந்த கவசம் உறுதியானது ஆகும். எல்லா வகைகளிலும் முழு பாதுகாப்பு அளிக்கத்தக்க வகையில் அதனுடைய வடிவு அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் லேசான மூலப்பொருளை கொண்டு தயாரிக்கப்படுவதால் அணிபவருடைய தலைக்கு ஒரு சுமையாக இருக்கவே இருக்காது. காற்று மற்றும் பின்னால் வரும் வாகனங்களின் ஒளி ஆகியவை உள்ளே நுழைவதற்காக இந்த கவசத்தில் செய்யப்பட்டுள்ள வசதி அதனுடைய சிறப்பு அம்சமாகும். இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட இந்த கவசம் பல நிறங்களில் தயாரிக்கப்படுகிறது. மேலும் விவரம் அறிய விரும்பினால் கடிதம் எழுத வேண்டுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.